விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் ஆர்பிவிஎஸ் மணியன் என்கிற சுப்பிரமணியன் அவருடைய பேச்சை காணொளியில் கேட்ட பொழுது அவருக்கு இருப்பது வாய்தானா அல்லது சாக்கடை ஓடுகிற கால்வாயா என்கிற சந்தேகம் வந்தது. பலரையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதில் அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்த சிற்பி என்று இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிற மரியாதைக்குரிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அவர் அரசியல் சட்ட உருவாக்கத்தில் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை. ஒரு ஸ்டெனோகிராஃபராக மற்றவர்கள் சொல்வதை எழுதி தருகிற ஒரு எழுத்தர் போன்றுதான் அவர் பணியாற்றினார் என்று அவர் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அம்பேத்கர் மீது இவர்களுக்கு வந்திருக்கிற வன்மம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல. உண்மையிலேயே அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவாரத்திற்கு அம்பேத்கர் என்ற பெயரே ஆகாது. ஏனென்றால் இவர்கள் மனுவில் எழுதி தந்த அநீதியை உயர்த்தி பிடிப்பவர்கள். இந்தியாவை மனு எழுதிய சட்டம்தான் ஆள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை இப்பொழுதும் மனதுக்குள்ளே மறைத்து வைத்திருப்பவர்கள். ஆனால் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம், கூட்டாட்சி என்கிற தத்துவங்களை உள்ளடக்கிய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரான அம்பேத்கருடைய பெயர் இவர்களுக்கு எட்டிக்காயாய் கசக்கிறது என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. தன்னுடைய சமூக நீதி அடிப்படையிலான கோட்பாடுகளை எந்த அளவுக்கு இடம்பெற செய்ய முடியுமோ அதற்கான ஒரு போராட்டத்தை அம்பேத்கர் அயர்வில்லாமல் நடத்தியிருக்கிறார். எந்த அடிப்படை அறிவும் இல்லாத இந்த மணியன் இங்கே உட்கார்ந்து கொண்டு அதுக்கு ராஜேந்திர பிரசாத்துக்கு தான் பெருமை போகணும், அம்பேத்கருக்கு இது பெருமை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இவருக்கு அது குறித்தாலும் என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கிறாரு? ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே மேஞ்சிட்டு வந்து உளறதை தவிர இவருக்கு என்ன தெரியும்? நம்முடைய பெண்களுக்கு சொத்துரிமை, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அரசியல் சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடினார், வாதாடினார். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமானால் இந்த நிர்ணய சபையினுடைய தலைமை பொறுப்பிலிருந்தே நான் விலகிக் கொள்வேன் என்று மிரட்டித்தான் அப்படி ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் இடம்பெறாமல் பார்த்து கொண்டார் ராஜேந்திர பிரசாத். தீண்டாமையை ஒரு குற்றம், அதுவரை எல்லோரும் தீண்டாமையை பாவம் என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில் தீண்டாமை என்பது ஒரு குற்றம் என்று சட்டப்பூர்வமாக மாற்றியதிலே அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கு பாஜகவினுடைய மயக்கத்திலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும் இது குறித்து சிந்திக்க வேண்டும். மணியன்தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய உண்மையான பிரதிநிதி. அவரால் தமிழ்நாட்டில் எத்தனையோ மத கலவரங்களை ஏற்படுத்தியவர். அவர் அம்பேத்கரோடு நிற்கவில்லை. அடுத்து எங்கே வர்றார் அப்படின்னா, வள்ளுவர், திருவள்ளுவர் என்று நம்மால் கொண்டாடப்படுகிறார். பார்த்து சொல்கிறாரு, ராமர் எப்போ பிறந்தார்ன்னு எனக்கு தெரியும், ஒரு நட்சத்திரம் கூட எனக்கு தெரியும், ஆனால் திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க அப்பா அம்மா யாருக்காவது தெரியுமா? ஆதிங்கிறான், பகவன்கிறான், திருக்குறளில் எந்த இடத்துலையும் அவர் ஒன்றும் ஆதார் கார்டை இணைக்கலை, பயோடேட்டாவை இணைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்றைக்கும் திருக்குறள் உலக அளவிலே பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தன்னை பற்றி அவர் எந்த இடத்திலும் சொல்லிக்கொள்வதில்லை. இவரை போல ஒரு தற்பெருமை பிடித்த, ஒரு ஜாதி வரி பிடித்தவர் அல்ல வள்ளுவார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த ஒற்றை வரி தான் இன்னைக்கும் உள்ளுக்குள்ளே நுழைந்து இந்த மணியன் போன்றவர்களை குடைகிறது. வள்ளுவருக்கு அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, வள்ளுவர் சொன்னதை ஏற்றுக்க முடியாதான். ஆனால் வால்மீகி சொன்னதை ஏற்றுக்குவாராம், கம்பன் சொன்னதை ஏற்றுக்க மாட்டாராம். இங்கே இருக்கக்கூடிய கம்பன் கழகங்கள், கம்பனுடைய தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இங்கே வந்தால் மோடி அமித்ஷாலாம் தமிழ் தமிழ்னு உருகுவாங்க, வள்ளுவர் கம்பரும்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வள்ளுவருக்கு அப்பா அம்மா தெரியாது, பர்த் சர்டிஃபிகேட்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, அதே போல் வந்து இங்கே கம்பன் யாருன்னு தெரியாது. கம்பன் தமிழில் ஒரு சொல்லுக்கு நிகராகமா இந்த அழுக்கு ஆசாமியினுடைய அந்த ஆபாச குப்பைகள். இவருக்கு வந்து விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சங்கிற மாதிரி இவருக்கு பேர் ஆன்மீக பேச்சாளராம், இவர் வன்முறை பேச்சாளர், வாயிலேயே ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலையை வைத்திருக்கிறார்.